بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் எனக்கு எப்படி நாடி இருக்கிறானோ, எனக்கு எதை விதித்திருக்கிறானோ, அந்த அடிப்படையில் தான் நான் நகரலாம் என்ற ஒரு மிக பலமான ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மையில் இந்த உலகத்தில் முஸ்லிம் சமூகத்தை விட பலமான சமூகம் யாருமே இருக்க முடியாது. இப்படி ஒரு கொள்கை இந்துக்களிடத்தில் இல்லை, கிறிஸ்தவர்களிடத்தில் இல்லை, ஏனைய கொள்கைவாதிகளிடத்தில் இல்லை. ஆனால் முஸ்லிம் சமூகத்தில் இப்படியான ஒரு மிக பலமான ஒரு கொள்கை இருக்கு. அதே போல இந்த உலகத்தில் எது செய்தாலும் அதுக்கு என்னிடம் கேள்விகள் இருக்கின்றன, விசாரணை இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையும் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறது. இதுவும் மிக பலமான ஒரு சமூகம். இந்துக்கள் ஒரு தவறை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கேட்க பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, அது இந்த உலகத்தோடு என்ன செய்யுது, முடிந்து போகிறது. ஆனால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ஒன்று செஞ்சிட்டால் பயப்படுவாங்க, அல்லாஹ் அழிஞ்சிட்டானே. அப்போ இது மாதிரியான ஒரு நம்பிக்கை, இப்படியான ஒரு கைவியத்தான இந்த நம்பிக்கையோடு கொண்ட இந்த சமூகம் மிக பலமான ஒரு சமூகமாக இருக்கிறது. இந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான், நம்மை படைத்து அல்லாஹு தாலா சொல்கிறான், நம்மை படைத்து விட்டு உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் வாழ்வையும் நான் படைத்திருப்பது, நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்ற உங்களோட வாழ்க்கை முறையையும் உங்களோட செயற்பாடுகளையும் பார்ப்பதற்காக என்று சொல்லவில்லை, சோதிப்பதற்காக என்று சொல்கிறான். இந்த உலகத்தில் மௌத்தையும் வாழ்க்கையையும் நான் படைத்திருப்பது, உங்களோட செயற்பாடுகள் என்ன மாதிரியாக அமைகிறது, எப்படி அழகா இருக்கி என்றதை சோதிக்கிறதுக்காக வேண்டித்தான் உங்களுக்கு நான் இந்த லைஃபை படைச்சிருக்கிறேன், மௌத்தை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அப்போ முதலாவதாக அல்லாஹு தாலா எங்களை படைச்சதனுடைய நோக்கங்களில் மிக பிரதானமான ஒன்று எங்களோட வாழ்க்கை எப்படி அமைகிறது என்றதை எங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக வேண்டி இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், ولا نبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الاموال والانفس والثمرات. உங்களை நாங்கள் டெஸ்ட் பண்ணியே ஆகுவோம், சோதித்தே ஆகுவோம், சோதிப்போம் சொல்லல, சோதித்தே ஆகுவோம் என்று சொல்கிறார். எப்படி சோதிப்போம் என்றால், பசியை கொண்டு, பயத்தை கொண்டு, உங்களோட பொருட்களில் குறைவு ஏற்படுத்துறது கொண்டு, உங்களுடைய பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படுத்துவதன் மூலமாக, நஷ்டத்தை ஏற்படுத்துறதன் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆகவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையை எந்த அடிப்படையில் நகர்த்த வேண்டும் என்ற ஒரு விதி அல்லாஹு தாலா நமக்கு தருகிறான். வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கு, நாங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அல்லாஹு தாலா எங்களை இப்படி செஞ்சே ஆகுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தாலா இந்த சோதனையை சொல்லும் போது குறித்த ஒரு சாரார சொல்லவில்லை. நன்றாக அவதானித்து பாருங்கள், இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹு தாலா சோதனையை பற்றி பேசுகிறான், ஆனால் இந்த சாராருக்கு தான் சோதனை என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை. எந்த சாராருக்கு, பொருளாதாரம் இருக்காக்களுக்கு நல்ல வாழ்க்கை, இல்லாதவங்களுக்கு சோதனை, ஆரோக்கியமானவங்களுக்கு நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு சோதனை, அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு சோதனை, பிரச்சனை இல்லாதவங்களுக்கு சோதனை இல்லை என்ற அமைப்பில் நாங்கள் இந்த வசனங்களை நோக்கிலுமா, நோக்க முடியாது. என்ற அல்லாஹு தாலா பொதுவாகவே சொல்கிறான், உங்கள் எல்லோரையும் நாங்கள் சோதித்து ஆகுவோம். அப்போ நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த சோதனையை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹு தாலா எங்களை ஒரு சாராருக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருப்பான் நல்ல டொப்பில், அதுவும் சோதனை. இன்னும் கொஞ்சம் பேருக்கு அறவை இல்லாமக்கியிருப்பான், அதுவும் சோதனை. இன்னும் கொஞ்சம் பேர் கல்வியை கொடுத்துருப்பான், இன்னும் கொஞ்சம் பேர் கல்வி இல்லாமல் இருக்கு. இப்படி ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு. இந்த பிரச்சனை பொருளாதாரம் வந்துட்டே இருக்கு, அதுவும் பிரச்சனை தான்.
பொருளாதாரம் இல்லாமல் இருக்கீங்க, அதுவும் பிரச்சனை தான். நீங்கள் எந்த ஒரு மனிதனை அணுகி அவனிடத்தில் உங்களுக்கு பிரச்சனை, உங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கு என்று கேட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லித்தான் ஆகுவார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஒருவர் சத்தியமிட்டு சொல்ல முடியாது. ஒரு அல்ஹம்துல்லா நல்லா இருக்கேன் சொல்றது விஷயம் வர, ஒருவர் உண்மையிலே அவருடைய பிரச்சனையை சம்பந்தமாக பேசுவாராக இருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. எல்லாம் இன்றைக்கும் வீட்டில் மனைவியால் பிரச்சனையாக இருக்கு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு எல்லா சுகமும் இருக்கும், ஃபிரௌனோட மனைவி ஆசியா மாதிரி கணவன் பிரச்சனையாக இருக்கு. ஃபிரௌனை போல ஒரு கணவன் கிடச்சிருப்பான். அப்போ அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்வான், சோதித்து கொண்டே இருப்பான். இந்த வாழ்க்கையினுடைய இந்த அடிப்படையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு மீனை பொறுத்தவரையில் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இந்த கைவியத்தான கோட்பாடுகளோடு இஸ்லாத்தோடு பின்னி பிணைந்து வாழ்கின்ற ஒரு மீனை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்க்கையில் எந்த கட்டத்திலையும் அவனுக்கு தோல்வி என்ற ஒன்றே கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தோல்வி என்ற ஒன்றே கிடையாது. அதே மாதிரி துன்பம் என்ற ஒரு பகுதியே கிடையாது, அதை நாங்கள் துன்பமாக எடுத்துக் கொண்டாலே தவிர. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு நன்றாக புரியும். ஏதாவது ஒரு பிரச்சனை என்ற ஒரு பகுதி எங்கள் வாழ்க்கையில் இருக்கும், அதை நாங்கள் பிரச்சனை என்று எடுக்காம விட்டால் அது பிரச்சனையே கிடையாது. இந்த தியரியை தான் இஸ்லாம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஹதீஸ் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவன் மிக ஆச்சரியமாக இருக்கும், மிக ஆச்சரியமாக இருக்கும். ஏன் ஆச்சரியம்? சிலரை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து ஆச்சரியப்படுவோம். பாவம் இவர், அவருக்கான துவா செய்யணும், கஷ்டப்படுறாரே என்று நாங்கள் மனஸ்தாபப்படுவோம். ஆனால் அவர் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அவர் வாயில் எப்போ பார்த்தாலும் ஹஸ்புன் அல்லாஹு வனிஅல் வக்கீல், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், இப்படி தான் இருக்கும். என்னடா அவ்வளோ பிரச்சனையை மெஜிக்கு இப்படி தெரியுறாயே என்று நாங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருக்கும். இந்த ஒரு நிலை ஒரு மூமின்ற வாழ்க்கையை தவிர ஒரு யாருடைய வாழ்க்கையிலும் வராது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அஜபன் லி அம்ரில் முஃமின், இன்ன அம்ர குல்லஹு கைர், அவன் விஷயம் எல்லாமே அவனுக்கு நலவா வருது. வீட்டில் பொருளாதாரம் இல்லை, அதை நலவாக எடுப்பான். நோய் தொடர்ச்சியாக இருக்கிறது, அதுவும் நலவாக எடுப்பான். எடுத்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால் அது அப்படியே நலவாகவே அவருக்கு கொடுத்து விடுகிறான். எல்லாம் பாசிட்டிவ். இந்த ஒரு நிலை ஒரு மீனுடைய வாழ்வை தவிர மத்தாக்கள் வாழ்க்கையில் செய்யாது, வராது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் எப்படி என்றால் அல்லாஹ்கிட்ட ஒன்று துவா கேட்குறோம், யா அல்லாஹ் எனக்கு நல்ல கஷ்டமாக இருக்கிறது, இந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்காக வேண்டி எனக்கு இந்த துறையில் ஏதாவது ஒன்று தந்து விடு என்ற ஒரு துறையை சார்ந்து நாங்கள் அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறோம். அல்லாஹு தஆலா அப்போ கொடுக்க மாட்டான் அந்த விஷயத்தை, அந்த சிகக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா செய்ய மாட்டான், அந்த விஷயத்தில் எங்களுக்கு தர மாட்டான். ஒரு அறிஞர் சொல்கிறார், அல்லாஹு தஆலாவிடத்தில் நான் ஒன்றை கேட்டு அல்லாஹு தஆலா அதனை எனக்கு தந்தால் சந்தோஷப்படுவேன், ஒன்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹு தஆலா அதை தந்து விட்டால் சந்தோஷப்படுவேன், அதை தராவிட்டால் இன்னும் சந்தோஷப்படுவேன். ஏன்? நான் கேட்டது அல்லாஹு தஆலா தந்திருந்தால் அது இந்த சாய்ஸ், நான் டிசைட் பண்ணினேன் இதான் எனக்கு கிடைக்கணும். நான் கேட்டது அல்லாஹு தஆலா தராவிட்டால் இன்னும் சந்தோஷப்படுவேன் என்றால் அது அல்லாஹ்வோட சாய்ஸ். அல்லாஹு தஆலா டிசைட் பண்ணியிருக்கேன் அவருக்கு கொடுக்கப்படாது. இன்னும் ஒரு உதாரணத்தை பாருங்க, நாங்கள் குழந்தைகளாக இருக்கின்ற போது சில விஷயங்களை நாங்கள் அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா அப்பாட்ட எனக்கு வாங்கி தாங்க அடம்பிடிப்போம், என்ன இந்த துறையில் படிக்க விடுங்க ரெண்டு அடம்பிடிப்போம், எனக்கு இந்த பொருள் விருப்பமாக இருக்கிறத தாங்க ரெண்டு அடம்பிடிப்போம். ஆனால் பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களை சின்ன பிள்ளை தானே எங்களுக்கு தெரியாது,
ஆனால் பேரண்ட்ஸு தெரியும், இதை வாங்கி கொடுத்தா பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், வண்டு உடனே செய்கிறோம்டா அதை வாங்கி கொடுக்க மாட்டோம். வாங்கி கொடுக்காம விட்டணும், குழந்தைகளாக இருக்கணும். நாங்கள் என்ன செய்கிறோம், மனஸ்தாபப்படுறோம். கொஞ்சம் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அழுகிறோம், இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தை பிள்ளைகளாக இருந்தால் கோபிச்சு கொள்வோம். அப்போ இந்த பொருள் நாங்கள் கேட்டது அவங்க தரல என்பதற்காக நாங்கள் கோபிச்சு கொண்டாலும், அதை அவங்க தராதத்தில் ஒரு அன்பு இருக்கு பாருங்க. பேரண்ட்ஸ்கிட்ட இதை கொடுத்தா பிள்ளைக்கு பிரச்சனை ஆயிரும். இப்போ எங்களுக்கு தெரியாத ஒன்று அவங்களுக்கு தெரியுதா இல்லையா? அல்லாஹு தஆலா இடத்துல நாங்கள் ஒன்றை கேட்கிறோம், அசா அன் தக்ரஹு ஷைஅன், நபியை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு யுத்தம் சம்பந்தமான ஒரு வர வசன தொடர்ல அல்லாஹு தஆலா சொல்கிறார், நீங்கள் ஒரு பொருளை என்ன செய்வீர்கள், வெறுக்கிறீங்க. அசா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், அந்த பொருளில் நிறைய நலவு இருக்கும். அசா அன் துஹிப்பு ஷைஅன், இன்னும் கொஞ்சம் விஷயத்தை இது நடக்கணும் அல்லது கிடைக்கணும் என்று நினைப்பீங்க, விரும்புவீர்கள். வஹுவ ஷர்ருல் லக்கும், அதில் தான் உங்களுக்கு நிறைய கெடுதி இருக்கும். இதில் எதில் நலவு இருக்கிறது, எதில் கெடுதி இருக்கும் என்பதை அன்சும் லா தஅலமூன், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எதை தடுத்தால் அதில் நலவிருக்கும், எதை கொடுத்தால் அதில் நலவிருக்கும் என்பதை நாங்கள் அறிந்தவர்கள் அல்ல. அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும். நாங்கள் கேட்குற டைமில் தரணுமா இல்லை கொஞ்சம் லேட் ஆகி தரணுமா, ஒரு சிலர் குழந்தை இல்லாமல் இருக்கும், அவர்கள் என்ன செய்வார்கள், யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறார்கள், துவா செய்கிறார்கள், ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறார்கள், கிடைக்கல. அப்போ சில உலமாக்கள் சொல்கிறாங்க தஹஜ்ஜத்தில் சுஜூதில் கேளுங்க, அதே மாதிரி தஹஜ்ஜத்தில் சுஜூதில் கேட்குறாங்க, கிடைக்கல. அப்போ என்ன கொஞ்சம் பிரச்சனை நாங்கள் உம்ராவுக்கு போங்க, என்ன அந்த ஒரு ஆள் உம்ராவுக்கு போய் துவா செஞ்சாங்க அவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு போங்க. அப்போ உம்ராவுக்கு போகிறாங்க கிடைக்கல, ஹஜ்ஜுக்கு போகிறாங்க கிடைக்கல. அப்போ இது கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால், கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறது தான் அந்த துவாவுக்கு பாசிட்டிவான பதில் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. கேட்ட உடனே தர வேண்டும் என்று நினைக்கிறோமே, அந்த தாரது தான் அல்லாஹு தஆலா என்னுடைய துவாவுக்கு அளித்த பதில் என்று நாங்கள் நினைத்தால் எங்களுடைய சிந்தனையில் குழப்பம் இருக்கிறது. இஸ்லாமிய அந்த அகீதாவை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் நான் ஆரம்பத்தில் ஈமானை பற்றி பேசினேன். உண்டை கண்டு பார்த்து நம்புறவர்கள் முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் அல்லாஹ்வினுடைய தியரியை, அல்லாஹ்வினுடைய கோட்பாடுகளை, அறிவுறுத்தல்களை, நசீகத்துகளை மறைமுகமான அடிப்படையில் நம்பக்கூடியவர்கள். மறைமுகமான அடிப்படையை கொண்டு நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் இடத்தில் இந்த நம்பிக்கை கட்டாயம் வர வேண்டும். இது ஒரு விஷயம். இன்னும் ஒன்று அன்புக்குரிய சகோதரிகளை, இந்த சோதனையோட தொடர்பான இன்னொரு விஷயம் இருக்கிறது என்றால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், இந்த வசனமும் எங்கட காதில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சூறாவில் உள்ள ஒரு வசனம். இன்னொரு அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் ஒன்று இருக்கிறது என்றால், ஒரு காலமும் இந்த உலகத்தில் எந்த ஒரு வரலாற்றிலையும் நாங்கள் பார்க்க முடியாது. எதை என்றால், முதல் இலேசும் புறவு கஷ்டமும் பார்த்து பார்க்க இல்லாது, முதல் கஷ்டம்தான் வரும். அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்றான், ஃபலம்மா நஸூமா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை தண்டிக்கணும் என்று நாடிட்டால், அல்லாஹு தஆலா ஒரு சமூகம் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறது, அவங்களை என்ன செய்யறான், சோதிக்கிறான். அந்த சோதனையில் யாவது இந்த மனிதன் திருந்துறானான்னு பார்க்கிறான், திருந்தல. திரும்ப திரும்ப அல்லாஹு தஆலா சோதித்துக் கொண்டே இருக்கிறான், திரும்பவும் அந்த மனிதன் என்ன செய்யல, அல்லாஹ் சோதனை இப்படி இருக்கே என்று நினைச்சு தன்னை மாட்டிக்கொள்ளவில்லை. அடுத்த கட்டம் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால், ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, அவனுக்கு ரஹ்மத்தினுடைய வாயில்கள் அப்படியே திறந்து விடுகிறான், அவர் அனுபவித்துக் கொண்டே இருப்பார். சிலர் பாருங்க, நாங்கள் ஆச்சரியப்படுவோம், என்னடா இப்படி சமூகத்தில் வாழ்ந்தாலும் கூட
அவனுக்கு பொருளாதாரம் இருக்கு, கல்வி இருக்கு. சில நிறைய நல்ல பாவம் செஞ்சு வாழ்வான், அவன் தான் நல்ல கெட்டிக்காரனாகவும் இருப்பான், நல்ல காசு உள்ளவனாகவும் இருப்பான். இது அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹினுடைய ரஹ்மத்தன்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. இது அல்லாஹினுடைய தண்டனை உண்டு. பாவம் செய்ய செய்ய அல்லாஹ் தண்டனை செய்கிறான். ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லிஷை, எல்லா வாயில்களையும் திறந்து விடுவான். ரஹ்மத்தினுடைய எல்லா வாயிலும் அவருக்கு ஓப்பன் ஆகப்பட்ட இந்த லோகத்தில். சனஸ் தத்ரீஜுஹு மின் ஹைதுலா யஅலமூன், இஸ்திதிராஜ். அதாவது என்ன இஸ்திதிராஜ் என்றார்? இஸ்திதிராஜ் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அறியாத வகையிலே என்ன செய்கிறார், நல்லா கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் கொஞ்சத்தை எதிர்பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், முதலீடு செஞ்சுருப்பார். ஆனால் அவர் எதிர்பார்க்காத ஒரு லாபத்தெல்லாம் கொடுத்துருப்பார். அவரை திறமையை என்ன செய்ய அந்த டைமில் அவர் என்ன செய்வார், ஞாபகப்படுத்துவார். எப்படி என்று பாருங்கள். சில நல்ல இடத்துல சோதிக்கப்பட்ட சில நல்லவர்களை பார்த்து சொல்வார், திறமை வேணுண்டா அதுக்கு, அதுக்கெல்லாம் ஒரு ஒரு அதுக்கு கஷ்டப்படும், நான் எப்படி கஷ்டப்பட்டு தான் இந்த உலகத்தையும் அடைஞ்சிருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனால் அவருக்கு தெரியாது அல்லாஹு தஆலா அவரை என்ன செய்கிறான், அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயம் அவருக்கு தெரியாது. அவரை நாங்கள் திடீரென்று பிடித்துக் கொள்வோம், திடீரென்று நெஞ்சிடும் அப்படியே அவரை அல்லாஹு தஆலா பிடித்துக் கொள்வான், வேதனையால் பிடித்துக் கொள்வான், அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரியான ஒரு சாரார் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை நேசித்து அவர்களை விரும்ப ஆரம்பித்து விட்டால் என்ன செய்வான் என்றால் சோதித்துக் கொண்டே இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன், அல்லாஹு தஆலாவினுடைய அன்பு ஒரு சமூகத்துக்கு வந்துவிட்டால் அல்லது ஒரு தனி நபருக்கு வந்துவிட்டால் இபுத்தலாகும். நாங்கள் பலாய் பலாய்னு சொல்லுவோமே, அது பலாய் அல்ல, அது ஒரு மாதிரியா சொல்றதெல்லாம் அது அப்படி விளங்குது. இபுத்தலாகும், அவர்களை நாங்கள் சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அந்த சோதனை எந்த ரூபத்திலையும் வரலாம், அந்த சோதனை எந்த ரூபத்திலையும் வரலாம். அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை நேசித்து விட்டால் சோதிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு நிறைய சான்றுகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் கூடுதலாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்கள். இந்த உலகத்தில் கூடுதலாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். நூஹ் நபி என்ன செய்கிறாங்க, சோதிக்கப்படுகிறார்கள், கடுமையாக சோதிக்கப்படுகிறார்கள். அப்படி ஒவ்வொரு நபிமார்களை வரலாற்று நாங்கள் பார்த்துக்கு வந்தால் அவங்க கடுமையாக சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சோதிக்கப்படுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய அன்பு, நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்தது, அதனால் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். இந்த அளவு கொண்டால் ரசூலோட வாழ்க்கை முறையை பாருங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் எப்படி எதிர்பார்க்கிறோம் என்றால், எங்களுக்கு நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோமோ அது கிடைக்க வேண்டும், நாங்கள் வசதியாக வாழ வேண்டும். ஆதமுடைய மக்களை பற்றி, மனிதர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆதமுடைய மக்களின் அதாவது மனிதர்களில் வாய மண்ணை தவிர வேறொன்று நிரப்பாது. இது ஒரு சாதாரணமான வார்த்தை இல்லை, இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் செல்வர், எனக்கு கடன் இல்லாமல் நல்ல கடனோட ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து, இனி கடன் இல்லாமல் ஒரு அளவாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பார். அந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும், அவரை கடன் முடிஞ்சிடும், அதெல்லாம் அவர் எதை எதிர்பார்த்து சாப்பிட்றதுக்காவது எனக்கு கொஞ்சம் பொருளாதாரம் வந்தால் காணும் என்று நினைப்பாரு. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா கொடுத்துருப்பான். இப்போ அவருக்கு ஒரு ஐடியா வரும், என்னென்றால் இன்னும் கொஞ்சம் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டால் இன்னும் கொஞ்சம் நிறைய என்ன செய்யலாம், காசு வரலாம். அப்போ நீங்கள் தானே இப்படி சொன்னீங்கன்னு கேட்டால், இல்லை சதக்காக்கள் செய்யலாமே நிறைய, எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கிறது. சதக்கா செய்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டால் அதுக்கு மேலே 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 வாங்கி மறவுருக்க வளவு வாங்க தொடங்குவார். அப்போ என்ன சொன்னால், அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படியான ஒரு மனோநிலை மனிதனிட்ட என்ன செய்து ஏற்பட்டுவிடும். அல்லாஹு தஆலாவினுடைய சுன்னாவை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால இந்த பிரச்சனையெல்லாம் பாருது. ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று தான்
அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை நேசித்து விட்டால் அவங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பார். இப்போ கஷ்டப்படுற முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அல்ஹம்துலில்லா அல்லாட நேசம் கிடைக்குது, அல்லாட நேசத்துக்கான அடையாளங்கள் நிறைய இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய மஹப்பத் கிடைப்பதற்கான அடையாளங்களில் நிறைய அடையாளங்கள் நாங்கள் பட்டியல்படுத்தலாம். அதில் முக்கியமான ஒரு அடையாளம் தான் என்ன, இந்த கஷ்டம் வர்றது, பிரச்சனை வர்றது, சோதனைகள் வந்து கொண்டே இருப்பது. சோதனை வரும்போதெல்லாம் ஒரு மூமின் நிலை எப்படி இருக்கும், அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் அறிக்கும். எங்களோட வாழ்க்கையில் ஒரு காலம் இருந்துச்சு, நாங்கள் அந்த காலத்தில் இப்படி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம், எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லும்போது ஒரு ஒரு இன்பம் வருது. அது நேரம் நான் இப்படி இருந்தேன், எனக்கு கஷ்டமெல்லாம் தெரியா, நான் வருவேன் சாப்பாடு இருக்கும், அப்படியே காலையில் எழுந்தினா எனக்கு இந்த பைஸ்கெல்லாம் ஓடி பழக்கம் இல்லை, வாகனம் இருக்கும். எங்களோட விட்ட என்ன உடனே எல்லாம் ஆன்லைனில், எல்லாம் நவீனம். இப்படி செல்றதை விட நாங்கள் கொல்லி கொத்தி அரிசரிச்சு கொள்ளியை தலையில் சுமந்து கொண்டு வந்து எங்களோட பிள்ளைகளோட இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம் என்று சொல்கிற இந்த பகுதிக்கு நிறைய சுவாரஸ்யம் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. நபிமார்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான். நபிமார்கள் இப்படி வாழ்ந்தார்கள். ஒரு முறை ஹப்பாத் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வேதனை தாங்க முடியாமல் வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஸ்தன் சிறுலனா ஓ அல்லாஹ் ததுவுலனா, மிச்சம் கஷ்டமாக இருக்கிறது, தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எங்களுக்கு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செய்யக்கூடாதா, அல்லாஹ் இடத்துல நீங்கள் எங்களுக்கான உதவி தேடக்கூடாதா என்று ஹப்பாத் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை தாங்க இயலாமல் வந்து கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹப்பாபே உங்களுக்கு முந்தி ஒரு சமூகம் இருந்துச்சு, அந்த சமூகத்தை அல்லாஹு தஆலா ஒரு குழியை தோண்டி அந்த சமூக மக்கள் அந்த சமூகத்தை இஸ்லாத்தை ஏற்காதன் காரணமாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒரு குழியை தோண்டி அவங்கள வச்சு அவங்கள நடுவில் புலர்ந்தாங்க, இரும்பாலான சீப்புகளால் அவர்களை வெட்டினார்கள், அறுத்தார்கள். அப்போது கூட அவங்க என்ன செய்யலை, இஸ்லாத்தை விட்டும் வழி தவறவில்லை என்ற ஒரு பகுதியை சொல்லி காட்டுறாங்க. இந்த சம்பவத்தை ஏன் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னால், அவங்களோட ஈமானை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முந்தி இருந்தாங்க ஒரு சமூகம், அவங்க கொஞ்சம் நல்லா தான் வாழ்ந்தாங்க, எங்களுக்கு தான் இப்படி என்றால் அந்த சஹாபாக்களுக்கு ஒரு சோர்வு வந்திருக்கும், எங்களுக்கு தான் இப்படி நடக்கணும். இப்போ நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு மூணு உள்ளே இருக்கோம், ரெண்டு பேரும் நல்ல ஹைவே வாழுவாங்க, எங்களோட அம்மாவும் நல்ல ஹைவே வாழ்ந்தவங்க, எங்களோட அம்மாவும் அப்படி வாழ்ந்தவங்க, எங்களோட ஜெனரேஷனே நல்ல பணக்கார ஜெனரேஷன், ஆனால் நான் மட்டும் ஏழை, என்ற என் மனசு எப்படி இருக்கும், மிச்சம் கஷ்டப்படும், என்னை இணைக்கு மட்டும்தானே இப்படி. ரசூலுல்லாஹ்க்கு முன்பு வாழ்ந்த எல்லா நபிமார்களும் வந்து சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மிக கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நபிக்கு சொன்னவுடன் நபிக்கு ஒரு ஆறுதல். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, யாரெல்லாம் நோயினால் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, வறுமையால் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, தொழில் இல்லாமல் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, காசு இல்லாமல் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, தொடர் அதாவது தீராத நோய்கள்னால் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும், சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்னை விரும்பி கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது, கஷ்டம் கொஞ்சம் போய் நல்ல ஹைவே வாழக்குள்ள பாருங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற வீதம் குறைஞ்சி கொண்டு போகும். எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது தான் என்ன செய்யறோம், அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகப்படுத்துறோம், நேசிக்கிறோம், துவா செய்கிறோம். கொஞ்சம் நல்லா அப்படி போகக்குள்ள கொஞ்சம் எங்க வீட்டு ஒரு கல்யாணம் வந்துட்டு கொஞ்சம் பிஸி ஆயிடுவோம், சந்தோஷம் தானே. அப்போ அந்த டைமில் தஹஜ்ஜு தொழ கிடைக்காது, லேட் ஆகி தூங்குறதால, அதே மாதிரி வேலையா இல்லை ஒழுங்கா பரல தொழ கிடைக்காது. அப்போ எங்களோட சந்தோஷமான கட்டங்கள் எடுத்து பாருங்க சகோதரிகளை, எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு அல்லாஹு தஆலா எதையெல்லாம் தடுத்தானன்றதை செக் பண்ணி பாருங்கள். அதாவது தடுத்தானன்றது என்ன, எங்களுக்கு நாங்கள் கேட்டும் எதையெல்லாம் அல்லாஹு தஆலா தரலைன்ற பகுதி அப்படியே லிஸ்ட் பண்ணணும். அந்த தராத பகுதிகளில் என்னென்ன நிலவை நாங்கள் அடைஞ்சிருக்கோம்ன்றதை பாருங்கள்.
ஆகவே சோதனைக்கு ஒரு காலம் ஒரு மூமின் சடைவடைய என்றதான் நான் சொல்ல வருகிறேன். இஸ்லாம் அதை தான் சொல்கிறது. ஒரு மூமின் பிரச்சனையை மிக தைரியமாக எதிர்கொள்வான் என்று அவன் ஈமானோடு வாழக்கூடியவன். இதுதான் ஈமான். ஆமென்து பில்லா, அல்லாஹ் இருக்கான் என்றது மட்டும் ஈமான் இல்லை. ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறோம். வல் கத்ரி கைரி வ ஷர்ரி மின் அல்லாஹ், அல்லாஹ் விதித்தது தவிர வேறொன்றும் எனக்கு நடக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வுக்கு புகழனைத்து. இதில் என்னென்ன நலவிருக்கின்றது அல்லாஹு தாலா எனக்கு என்ன செய்கிறான் தரப்போகிறான் என்று ஒரு மூமி சொல்கிறான். அப்போ நாங்கள் தமிழாக்கள் மாதிரி அந்த சாதி அந்த அந்த அது சாத்திரம் அந்த ரோகம் இந்த ரோகம் அதெல்லாம் பார்க்குறார்கள் இல்லையே, எல்லாம் அல்லாஹு தாலா எனக்கு தந்து கொண்டிருக்கிறான். அப்போ அல்லாஹ்ட இவர் தவக்குள் வைக்கிறார், எப்படி யா அல்லாஹ், உன்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த வாழ்க்கையில் இந்த ஒன்று நடக்காது, எனவே நீ எனக்கு எதை தந்தாயோ அது எல்லாம் என்னுடைய நலவுக்கு. நீ தந்திருக்கக்கூடிய இந்த உள்ளத்துக்கு தாங்க முடியாத இந்த கஷ்டத்தில் ஒரு நலவை எனக்கு ஏற்படுத்துவாயாக என்று ஒரு அடியான் துவா கேட்கும் போது அல்லாஹு தஆலா எங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருப்பேன், ரிப்ளை பண்ணுவான். ஆகவே இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அல் குர்ஆன் வசனம் இருக்கிறது, அதாவது இன்னமா அல் உஸ்ரி உஸ்ரா என்ற வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், கஷ்டத்துடன் இலேசி இருக்கிறது. அரபு படித்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும், நக்கிரா மாதிரி அரபில் ஒன்றிருக்கும். அதாவது அலிஃப்லாம் போட்டு அல்லாஹு தஆலா முதல் உஸ்ர் என்று சொல்கிறான், கஷ்டம் உண்டு. இரண்டாவது சொல்கிறான் அலிஃப்லாம் இல்லாமல் யூசுர். அப்போ கஷ்டத்துக்கு வர சொல்லுக்கு அலிஃப்லாம் இருக்கு, கஷ்டம் இல்லை. இலேசுக்கு வர சொல்லுக்கு அலிப்லாம் இல்லை. ஒரு கஷ்டம் வந்தால் நிறைய இலேசு வரும், அதான் அதில் அர்த்தம். ஒரு கஷ்டம் வந்தால் அதை நிறைய இலேசு வரும். எங்கள் நாங்கள் சில சந்தர்ப்பங்கள் எங்களோட வாழ்க்கையில் பார்ப்போம், ஒரு பிரச்சனை வரும் பொறுமையாக இருப்போம், திரும்ப வரும் திரும்பவும் பொறுமையாக இருப்போம், திரும்ப வரும் திரும்பவும் பொறுமையாக இருப்போம். மற இன்னும் கொஞ்சம் கூட வந்து கிடைக்கும் போது சொல்லுவோம், இது பொற எப்படி தான் பொறுத்து கிடைக்கிறது என்று சொல்லுவோம். அதை பொறுத்தா அடுத்தது நலவிரிக்கு என்ற கட்டத்தில் என்ன செய்கிறோம், இது குறை எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறது என்று நினைப்போம். அன்புக்குரிய சகோதரிகளே, பொறுமை என்றால் என்ன தெரியுமா, முதலாவது வரக்குள்ள பரவாயில்ல என்றிருக்கிறது பொறுமை இல்லை, அது எங்கள்கிட்ட இயல்பு. ரெண்டாவது வரக்குள்ளையும் பரவாயில்ல என்றிருக்கிறது, அது பொறுமை இல்லை, அதுவும் இயல்பு. இனி இல்லை, இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கணும், எனக்கு இந்த நபர் தொந்தரவு செஞ்சு கொண்டு இருக்காங்க, இனி இவருக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் என்ற மனோநிலை எங்களுக்கு உருவாகிற நேரம், அந்த மனோநிலையை மாற்றுறதுக்கு அதான் பொறுமை. அந்த டைமில் விழுங்கணும் அதை, இனி இவருக்கு இனி என்ன செஞ்சால் ரெண்டு அடிதான் என்ற கட்டத்தில் நாங்கள் அதை மென்று விழுங்குறது தான் பொறுமை. அந்த மென்று விழுங்குறதுக்கு பிறகு அல்லாஹு தர என்ன செய்கிறான், அந்த யுசுர்களை தாரான், இலேசுகளை தாரான். ஆகவே அல்லாஹு தாலா ஒரு சமூகத்தை விரும்பினால், அல்லாஹு தாலா எங்களை நேசிக்கிறான்றதுக்கான மிகப்பெரும் அடையாளங்கள் ஒன்று எங்கள் அல்லாஹு தாலா சோதிக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மனிதனுடைய இயல்பை பற்றி அல்லாஹு தாலா இந்த சோதனையோட தொடர்பாடு சொல்லும்போது சொல்கிறான், சூரத்துல் ஃபஜ்ரில், வஅம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு. பாருங்கள் அல்லாஹு தாலா சொல்கிறது, அல்லாஹு தாலா ஒரு மனிதனை சோதித்து அவனை கண்ணியப்படுத்தினான். அப்போ அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறது சோதனை. வனஅமஹு, அவனுக்கு நிஅமத்தை வழங்கி அவனை சோதித்தால், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அந்த மனிதன் சொல்கிறான் அல்லாஹு தஆலா என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். நான் எனக்கு என்ன குறைச்சல், பாருங்கள் நான் எப்படி இருக்கேன்னு, அல்லாஹ் எனக்கு ஒரு குறையும் வைக்கலை என்று சொல்லுவார். அல்லாஹ் எனக்கு என்ன குறை வச்சிருக்கான், எனக்கு ஒன்றும் வைக்கலை, நான் அப்படி இப்படி வேண்டு என்ன செய்வான், பேசிக்கொண்டு போவார். ஆகவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நல்ல பதவிகளை கொடுத்து சிலாக்களை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான், இன்னும் சிலரை பொருளாதாரத்துக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான். சிலாக்களுக்கு கஷ்டம் உண்டால் என்னன்னு தெரியாது, கஷ்டம் உண்டாலே தெரியாது, இன்னமும் அப்பவும் என்னை கஷ்டப்படுத்தலை, நான் இப்பவும் கஷ்டப்படலை என்று சிலாக்கள் சொல்லுவார்கள். அவங்களுக்கு கஷ்டம் உண்டால் என்னன்னு தெரியாது. அதையும் அல்லாஹு தஆலா சோதனைன்னு இந்த வசனத்திலே சொல்கிறான். அப்போ நல்ல பதவிகள், அஞ்சு பிள்ளைகள், அஞ்சு பிள்ளைகளும் படித்த பிள்ளைகள், எங்களோட பிள்ளைகள் நாங்களும் படித்தாக்கள். அப்போ அவங்களுக்கு அந்த படிப்பு கிடைக்காம ஒருவர் கஷ்டப்படுறாரு, எனக்கு கல்வி இல்லையே என்று கஷ்டப்படுறாரு, அந்த கஷ்டத்தை புரிஞ்சு கொள்கிற தன்மை இருக்காது.
இதுவும் அவருக்கு சோதனை. அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு நிஅமத்தை வழங்கி அல்லாஹு தஆலா சோதித்தால் என்ற இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான்னு சொல்கிறார். இதே மனிதருக்கு அல்லாஹு தஆலா வஅம்மா இதா மபதலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவர் வாழ்வாதாரத்தை அல்லாஹு தஆலா குறைக்கிறார், பொருளாதாரத்தை மட்டிட்டு கொடுக்கிறார். ஃபயகூலு ரப்பி அஹானன், அந்த மனிதன் சொல்கிறான், என்னுடைய ரப்பு என்னை கைவளப்படுத்தி விட்டான், இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்கிறான். இப்போ கண்ணியப்படுத்தும் போது நிஅமத்துகளை கொடுத்து கொண்டிருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு என்ன குறை என்று சொன்ன அதே நாவு என்ன சொல்கிறது, அதை கொஞ்சம் குறைச்சிட்டால் இதுவும் அல்லாஹு தஆலா எனக்கு தந்த கண்ணியம் தான் என்று சொல்ல மாட்டான். ஏன், நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஈமான் இல்லை. இதான் ஈமான். என்ன ஈமான், நான் எப்படி இருந்த இன்றைக்கு என் நிலைமை எவ்வளவு இவ்வளவு லோவாக இருக்கு, எவ்வளவு அதாவது மிகவும் குன்றியதாக இருக்கிறது, பிச்சைக்காரன்னு சொல்கிற அளவுக்கு இப்படி ஆயிட்டனே, அல்லாஹு தஆலா என்னை எப்படி என்னை எனக்கு பொருளாதாரத்தை தந்து பதவிகளை தந்து சமூக அந்தஸ்துகளை தந்து என்னை சோதித்தானோ அதே போல் எனக்கு அதை குறைச்சி சோதிக்கிறான் என்று நினைப்பவர்களை விட என்ன நல்லா கண்ணியப்படுத்தின அதே நேரம் இப்போ வெளிப்படுத்திட்டானே என்று நினைக்கிறோம். ஆக இந்த ஒரு மனோநிலை என்ன செய்யக்கூடாது, ஒரு மினிடத்தில் வரக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த சோதனையோட தொடர்பான இன்னும் ஒரு விஷயம்தான் தவக்குல். இந்த தவக்குல் ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டும், முறையாக இருக்க வேண்டும். எல்லாருமே தவக்குள் இருக்கி நாங்கள் தவக்குள் வச்சு யார்கிட்ட வைக்கணும், அல்லாஹ்டம் தவக்குள் வைக்கணும். அல்லாஹை தவிர வேறு யார்கிட்டையும் நாங்கள் என்ன செய்யலாது, தவக்குள் வைக்க முடியாது. ஆனால் அந்த தவக்குளில் இருக்கின்ற உறுதித்தன்மையும் முறைகேடும் தான் என்ற எங்களோட தவக்குளில் பிரதிபாதிப்பை காணாமல் இருக்கு. அன்புக்குரிய சகோதரிகளே, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், கால பஅலு ஸலபீன், செலவுகளில் முன்னோர்களில் சிலர்கள் சொல்கிறார்கள், மன் அஹப்ப அய்யகூன அக்வன் நாஸ், மனித சமூகத்தில் மிக பலமானவர்கள், அதாவது ஒரு சமூகம் நினைக்கிறாங்க நாங்கள் மிகவும் பலமாக இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஃபல்ய தவக்கல் அலல்லா, அவர்கள் அல்லாஹின் மீது தவக்கல் வைக்க வேண்டும். அப்போ ஒரு சமூகம் தாங்கள் பலம் பெற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு சமூகத்தை பலப்படுத்துறது அந்த சமூகத்தில் தவக்குல். இரண்டாவது, இந்த தவக்குல் மூலமாக ஒரு அமைதி கிடைக்கிறது. அல்லாஹ்ட்ட சொல்லிட்டது இப்போ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனையே இந்த குறித்த ஒரு சகோதர்கிட்ட போய் சின்ன தான் இந்த பிரச்சனை சோழாகும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போய் அவர்கிட்ட செல்லுகின்ற வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்யாது, நிம்மதி இருக்காது. எப்படா செல்ற, விடியதில்லையே, அன்றாவைக்கு நித்திரையும் போகாது. இப்போ செல்லிட்டால் பா செல்லிட்டோம், இனி அவர் பார்த்துக்குவார் என்ற ஒரு மனநிலை உருவாகுதா இல்லையா? ஒரு மீனை பொறுத்தவரையில் அவனுக்கு பிரச்சனை வந்த அடுத்த நிமிடம் ஹஸ்புன் அல்லாஹு வநிஅமல் வக்கீல் என்று சொல்கிறான். இது சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை. தவக்குள் வைக்கப்படுவதற்கு தகுதியான முத்தவக்கீல் இருக்கிறானே அல்லாஹ், அவனிடத்தில் நான் அப்படியே இந்த விஷயத்தை ஒப்படைத்து விடுகிறேன் என்று ஒரு மனிதன் என்ன செய்கிறான், சொல்லிக் கொடுக்கிறான். இந்த வார்த்தை வெறும் உதடுகளால் வரக்கூடாது. இன்றைக்கு உதடுகளால் நிறைய பேருக்கு வருது, அதனால் எஃபெக்டிவ்னஸ் இல்லாமல் இருக்கு, அதாவது பிரதிபலிப்பு இல்லாமல் இருக்கு. அந்த வார்த்தை உள்ளத்தால் வரணும். அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன், அந்த மனிதர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவர் செய்வார் என்று நாங்கள் ஒரு மனிதரே அந்த அளவுக்கு நம்புகிறோம் என்றால் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருக்கோம். சகோதரர்கள், நாங்கள் யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிருக்கோம். இப்போ அந்த அல்லாஹ்வை பற்றி எங்களோட அறிவுரை அந்த அளவை பொறுத்து தான் எங்களுக்கு மனதில் ஒரு அமைதி வரும். ஒரு பிரச்சனை வந்து என்ன செஞ்ச, அந்த பிரச்சனைக்கு என்ன செஞ்சேன்னா அல்லாஹ் பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன் என்று நல்ல தைரியம் ஒருவர் இருக்கிறார் என்றால், அவர் மிகவும் பலம் வாய்ந்தவர், அவர் நம்பிக்கை உறுதியானதாக இருக்குமாக இருந்தால்
அவர் மிகவும் பலம் வாய்ந்தவர். சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்திட்ட அந்த நம்பிக்கையில் பலவீனம் ஏற்பட்டதுனால தான் என்ன செய்கிறாங்க, நாங்கள் பெரும்பான்மை இல்லை, எங்கள்கிட்ட பள்ளி உடைக்க வந்தால் கூட விட்டுட்டு அப்படியே ஓடி போய் ஒரு பொந்துக்குள்ள கூறுவா கலரிக்க, ஏன் நாங்கள் பெரும்பான்மை இல்லையே, சிறுபான்மை தானே, அப்போ நாங்கள் தவக்குதும் இல்லை, ஈமானும் இல்லை, பதில் யுத்தம் எல்லாம் மறந்து வைத்து பயானம் கேட்டுருக்கிறோம். பதில் யுத்தத்தில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, நிறைய பேரை எதிர்த்தார்கள். எதால் எதிர்த்தார்கள்? அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் கொண்டு உதவி செஞ்சான், சும்மா உதவி செய்யலை, அதை நாங்கள் பின்னால் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த தவக்குளுடைய விஷயத்தில் நாங்கள் அல்லாஹ்வினுடைய சுன்னாவை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய சுன்னாவை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தவக்குள் வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஈமான் தான். இது எல்லாத்துக்கும் ஈமான் தான் காரணம். அல்லாட சோதனையை புரிஞ்சு கொள்றதுக்கு, அல்லாட சோதனை ஏன் வருதுன்னு புரிஞ்சு கொள்றதுக்கு. அதனால தான் நான் அந்த ஈமான் சம்பந்தமான ஒரு முகத்திமாவை, ஒரு முகவுரையை உங்களுக்கு அறிமுகத்தை தந்தேன். அல்லாஹ் இருக்கான்னு நம்புறது மாத்திரம் ஈமான் இல்லை. மழை பெய்து, அல்லாஹ் மழையை கொண்டு விற்கிறான், அது மாத்திரம் ஈமான் இல்லை. இந்த ஈமான் எங்கேயெல்லாம் பிரதிபலிக்கிறது என்று பாருங்கள். ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்துவிட்டது, அந்த பிரச்சனைக்குரிய அல்லாஹ்வினிடத்தில் அந்த பிரச்சனையை நாங்கள் முன்வைக்கின்ற போது என்ன செய்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, இதை நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தவக்குள் வைக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வை தானே நம்புகிறோம். நீங்கள் திரும்ப திரும்ப என்ன அல்லாஹ்வை நம்புறேன் பேசிட்டு இருக்கீங்க, ரெண்டு யோசிக்கிறீங்களா? அல்லாஹ்வை எப்படி நம்புறது? ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தவக்குள் வைத்தால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக ஆழமாக புரிய வேண்டிய ஒரு பகுதி இது. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரச்சினை தீர வேண்டும் அல்லது ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் தவக்குள் வைத்தால் அந்த விஷயம் நடக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கே, அந்த காரணங்கள் நாங்கள் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். மூசா நபி போய் கடலுக்கு முன்னுக்கு நின்றுக்கு பார்க்காங்க, பின்னுக்கு போயிடுறோம், முன்னுக்கு கடல் என்ன செய்கிறது, கூட நண்டாக்கள் சொல்கிறாங்க, என்ன இந்த முதுரக்கூ நல்லா மாட்டிட்டோம், பின்னுக்கு பிறோம், ஒன்றும் செய்யலாம்னு. மூசா நபி சொல்கிறாங்க, என்ன ஐய ரப்பி சையஹ்தி, தவக்குள் வைக்கிறாங்க, நல்லாட்ட என் ரப்ப என்னுடைய. இந்த தவக்குள் சாதாரணமானது இல்லை. கடலை பார்த்து போட்டு பின்னுக்கு பிறோம்னு, கடல் அதை பார்த்து போட்டு இந்த ரப்ப என்னோட காப்பாற்றுவான் என்று சொல்கிறாங்கன்னா எவ்வளோ ஈமான் இருக்கும், அந்த ஈமானில் எப்படி உறுதி இருக்கும்னு பாருங்க. கதையிலே இது, இது ஒரு கட்டுக்கதை இல்லை. மூசா நபி ரகாதை நாங்கள் நம்புகிறோம் எல்லாரும் கற்பனை பண்ணுங்க, கடலுக்கு முன்னுக்கு போய் நின்றுக்கு அல்லாஹ் நினைக்கிறார், ஒரு வழியை காட்டுவான் என்று நம்புகிறார்னு சொன்னால் அவரிடத்தில் எப்படியுமான இருக்கும். இந்த நம்பிக்கைக்கு கூட அல்லாஹு தஆலா ஒரு சபபை ஏற்படுத்துகிறார். என்ன சபப்? ஃபல்ரிப் பி அஸாகல் ஹஜர், உங்களோட கையில் ஒரு கம்பி இருக்கு, அந்த கம்பு என்ன செய்யுங்க, கடலில் அடி. அப்புறம் காரணத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? மூசா நம்பி காரணத்தை நம்பினாங்களா, அல்லாஹ்வை நம்பினாங்களா? யாரை நம்பினார்கள்? அல்லாஹ்வை தான் நம்பினார்கள். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், தவக்குள் வைக்கிறோம், சபபை நம்புகிறோம், காரணத்தை நம்புகிறோம், அல்லாஹ் நம்பிக்கையில் பலம் இருக்கிறோம். இது நடக்கும், உங்களோட நோய் குணமாகும். டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க குணமாகலாண்டு, இனி அது சாத்தியம் இல்லை. லட்சக்கணக்கான ஆப்ரேஷன் ஸ்கேன் பண்ணி பார்த்தா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு, இனி அது நடக்கிற காரியம் இல்லை. அல்லாட தவக்குள் வைங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுறீங்களே, சரி அது ட்ரீட்மெண்ட்டில் பிரோசனம் அழியாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ சபபை நம்புகிறோம், அல்லாஹை நம்புகிறேன், சாத்தியப்பாடு பார்க்குறோம். இந்த பத்ர் யுத்தத்தை பாருங்கள், இந்த பத்ர் யுத்தத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறாங்க. ஏ அல்லாட மார்க்கம் தானே, அல்லாட மார்க்கம், அல்லாஹ் பாதுகாப்பான். வாங்க நாளைக்கு ஏழ்மெண்டாக போய் என்ன செய்வோம், ட்ரை பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெண்டு ஒரு நிலப்பாட்டில் ரசூலுல்லாஹ் அந்த 300 பேரையும் தயார்படுத்தலை, ஆனால் அவங்களோட பலவீனங்கள் அல்லாட்ட சொல்கிறாங்க. யாரும் நாங்கள் குறை கொஞ்சம் பேர் இருக்கோம், கில்லத்தாக இருக்கிறோம், சொற்ப தொகையினராக இருக்க, எங்கள்கிட்ட ஆயுத பலம் இல்லை என்று அல்லாஹ் எடுத்து தவக்குலிக்கும். அன்றாவு உள்ளே இருந்த ரசூலுல்லாஹ் ரெண்டு கையையும் தன்னை தாடி நினைகிற அளவுக்கு அழுது அழுந்து வாச்சிக்கிறார்கள்.
மேக்சிமம் அவங்கள்ட்ட இருக்க வாகனங்களை பிரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் செஞ்சு போட்டு யுத்தத்துக்கு 300 பேர் போகிறாங்க. எத்தனை பேரோட? 1000 பேரோட. யுத்தத்தில் வெற்றி பெறுறாங்க. எப்படி வெற்றி பெறுகிறார்கள்? அவங்க அல்லாஹ் விடத்தில் தவக்குள் வைக்கும் போது காரணங்களை முடியுமான வரைக்கும் தயார்படுத்துறாங்க. முடியுமான வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும்? எதுக்கு எதுக்கு நாங்கள் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைக்கிறோமோ அதுக்கு தீர்வுக்கான முயற்சியை செய்ய வேண்டும். முயற்சியை மாத்திரம் நம்பக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் நம்பணும். முயற்சியை நம்பப்படாது. ஆனால் முயற்சியை செய்யணும் மேக்சிமம். ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாம் வந்து நினைஞ்சிருக்கி அப்படித்தான் ஆகியிருக்கு. இப்ராஹிம் நபி நெருப்புக்குள்ளேருந்துக்கு நெருப்புக்கு போகிறதுக்கு முந்தி அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல். அதே மாதிரி மூசா நபி, ரசூலுல்லாஹ், எல்லாரும் என்ன செய்றாங்க? அப்படியே அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வைக்கிறார்கள். இந்த சாலிகான குழந்தைகள் பெற வேண்டும் என்று துவா கேட்குற விஷயத்திலையும் அப்படித்தான். சிலர் நினைப்போம் நல்ல குழந்தை கிடைக்க வேண்டும் என்று. அதற்கான முயற்சி ஒன்றையும் செய்யாம சபபுகளை உருவாக்காம நாங்கள் தவக்குள் வைக்கிறதும் இஸ்லாமிய வழிமுறைக்கு முரணானது. ஏனென்றால் மூசா நபியை கம்ப அடிக்காம அல்லாஹு தஆலா கடலை பிளந்திருந்தால் அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கலாம். இஸ்லாத்தில் யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து உதவிகள் வந்ததோ அவங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்காங்க எல்லாரும் காரணங்கள் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் காரணங்களை மாத்திரம் அவர்கள் நம்பவில்லை. ரசூலுல்லாஹ் 300 பேர் 1000 பேரோட போராடலாம் என்ற சாத்தியப்பாட்டை பார்த்திருந்தால் காரணத்தை மாத்திரம் நம்பியிருந்தால் அந்த யுத்தத்துக்கு போயிருக்கவே மாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் காரணங்கள் உருவாக்கினார்களே தவிர காரணங்களை என்ன செய்யலை, நம்பலை, அல்லாஹ்வை நம்பினாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அடியான் இன்னொரு அடியான்ற விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அடியான் சொல்கிறான், உங்களை நான் நம்புகிறேன், நீங்கள் செய்வீர்கள் கட்டாயம். இப்போ இந்த பலவீனமான அடியான் என்ன செய்கிறான், என்னை முழு நம்பிக்கை வந்து நான் எப்படி மாற செய்கிறது என்ற ஒரு மனோநிலை எங்களுக்கு உருவாகவே இல்லையா? உருவாகின்றது. ஒரு அடியானுக்கே இந்த நிலைமை என்றால் பலவீனமான முன்பின் முரணாக பேசக்கூடிய அவசரக்காரனான பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியான நிலைமை எப்படி என்றால் மறைவான விஷயங்களுக்கு இல்முக்கு வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரனான ரப்பு அந்த ரப்புடைய விஷயத்தை ஒரு அடியான் என்ற ரப்பனைக்கு செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையோட அல்லாஹ்வை நம்புறான்டால் அந்த ரப்பு அந்த அடியானை கைவிடுவானா? ஆனால் நாங்கள் இந்த தவக்குலுக்கு பதிலை எப்படி நினைக்கிறோம் என்றால் எங்களுக்கு உடனே கிடைக்க வேண்டும் என்று. இதான் மனுஷன் அவசரம் அல்ல. அஜலத் என்றது மனிதன் ஒரு பண்பு. அதை கூடுதலாக செய்கிறது செய்தான பண்பு என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த ஹதீஸில் நிறைய பலவீனங்கள் இருக்கிறது. இருந்தாலும் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் அல்ல அஜலத். நான் அல்லாட்டையா அல்லா எனக்கு இதை தான் கேட்ட உடனே கிடைக்க வேண்டும், அல்லாட தவக்குள் வச்ச உடனே நடக்க வேண்டும், நாங்கள் கேட்டது தான் நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய பதில் அல்ல. நாங்கள் கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா உண்ட தாரானே அதான் பதில். அது எதுவும் இருக்கலாம். யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், இப்போ பார்த்து ஆரம்பிச்சிருக்கேன், இந்த மாப்பிள்ளை எனக்குதான் என்று அல்லாட கேட்கப்படா. இதில் இது தாரத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் இந்த புள்ளட வாழ்க்கைக்கும் சிறந்ததாக இருக்கும் என்று நீ அறிந்திருந்தால் என்ன செய், இதனைக்கு தா அண்டல்லா இடத்துல கேட்க வேண்டும். இப்போ துவா கேட்டு உளுந்து உளுந்து துவா கேட்குறார், தவக்குள் வச்சுட்டார். தவக்குள் வச்சு போட்டு அவரை எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும், இந்த மாப்பிள்ளாம் கிடைக்கணும் என்றிருந்தா பிள்ளை. அதான் இந்த வார பிரச்சனை. எங்களோட தவக்குலுக்கும் ரசூல்மார்களுடைய நபிமார்களுடைய இந்த தவக்குலுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இதான். அல்லாட்ட இந்த மாப்பிள்ளனை கிடைக்கணும் என்று கேட்குறோம், அல்லது என் பிள்ளையை கிடைக்கணும் என்று கேட்குறோம், அல்ல இந்த விஷயம் நடக்கணும் என்று கேட்குறோம், இந்த பரீட்சையில் நான் பாஸ் பண்ண வேணும் என்று கேட்குறோம், எனக்கு இந்த தொழில் இந்த இன்டர்வியூ போகிற இதில் நான் பாஸ் ஆகணும் என்று கேட்குறோம், அதான் தரணும் என்றால் அதுக்குள்ள அதுதான் ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொன்னேன். உமாக்கும் பாபாவுக்கும் நான் தெரியும் எதை கொடுக்கப்படாது. புள்ள கத்திய வச்சிக்கு மாம்பழத்தை விட்டுது, ஏ கொண்டா இந்த மாம்பழம் மட்டும் ஹராமன்றது அடுத்ததா இல்லை, அது இந்த பிள்ளைக்கு தெரியாதே, அது என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் விட்டுது. நாங்கள் அடியார்கள் சகோதரர்கள்,
நாங்கள் அடியார்கள், நாங்கள் நிறைய பலவீனங்களை சுமந்தவர்கள். வஹுலிகல் இன்சானு வஈஃபா, அல்லாஹு தஆலா மனிதர்களை மிக பலவீனமாக படைத்திருக்கிறார். அப்போ அந்த பலவீனமாக நாங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறத மாத்திரம் அறிவோம், பின்னரம் இதுக்கு பிறகு மாறி போகிறோம் என்னென்ன நடக்கும்னு சூர்பானி செல்லாமல் சரியாக தெரியாது. ஆனால் அல்லாஹுக்கு தெரியும், அதான் அல்லாஹு தஆலா தடுக்கிறார். அப்போ அந்த மாப்பிள்ளை கிடைக்கணும், என் பிள்ளை கிடைக்கணும் ரெண்டு துவா செஞ்சால் அந்த மாப்பிள்ளை கிடைக்கல. இப்போ என்ன செய்கிறோம், என்னது நாங்களும் தகச்சத் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஒரு நபிக்கே அல்லாஹு தஆலா இப்படி செஞ்சுருக்காங்க. ஒரு நபி அந்த சமூகத்தை சம்பந்தமாக என்ன செய்கிறாங்க, அந்த சமூகம் நபியும் அந்த நபிர சமூகம் வந்து அல்லாஹ்கிட்ட அதாவது பெருமைத்தனமான ஒரு வார்த்தையை பேசிக்கொள்கிறாங்க. அவங்கள மனிதர்கள் தானே, பேசிக்கொள்கிறாங்க. பேசி அல்லாஹு தஆலா மூணு ஆப்ஷன் கொடுக்காங்க தண்டனையா. என்ன மூணு ஆப்ஷன், ஒன்று உங்களோட சமூகத்தில் இருக்க கொஞ்சம் பேரை மகத்தாக்குவோம், இன்னொன்று உங்களோட சமூகத்துக்கு ஒரு எதிரியை உருவாக்குவோம், இன்னொன்று உங்களோட சமூகத்துக்கு நோயை ஏற்படுத்துவோம், எது வேணும் சொல்கிறாங்க. அப்போ அந்த நபி சொல்கிறார் கொஞ்சம் பேர் மவுத்தாகிரு, மற்ற ரெண்டும் கொஞ்சம் டேஞ்சர் சொல்கிறோம். இப்போ என்னென்றால் நாங்கள் கேட்டது கிடைக்கணும். இப்போ இந்த மனோநிலை எங்கள்கிட்ட வாரத்தினால தான் இந்த சோதனைகள் கஷ்டங்கள் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், சோர்வடைகிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளே, சுருக்கமாக ஒரு மூமின் என்பவன் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மனிதன். மூமின் என்பவன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவன். அல்லாஹ்வை ஈமான் கொண்டவன் சொன்னால், நான் இப்போ சென்னை எல்லா விஷயமும் வந்து அல்லாஹ்குலாம் இருக்கு என்று மாத்திர நம்புறதுதான் ஈமான். வேறு வெறும் வார்த்தையால் ஈமான் வராது. ஒரு கிளாஸ் உடைஞ்சிட்டிருந்தாலும் என்ன காரணத்தை தேடுறோம். லாஸ்ட் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு கதை ஒன்று இருக்கு, ஒரு பொயம் உண்டு இங்கிலீஷில், ஒரு பொய்சன்ட்ரின்னு சொல்லி நஞ்சு மரம் உண்டு. அந்த பொயட்ரி எழுதுகிறார் எப்படின்னு சொன்னால், ஒரு பொம்பளைக்கு தேள் கடிச்சிட்டு, தேள் கடிச்சவன் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பொம்பளை தேள் கடிச்சு கிடந்து கத்திக்கு வலியால் துடிச்சு கொண்டிருக்கா, எல்லாரும் வந்தாக்கள் என்ன கடிச்சது தேள் கடிச்சிட்டு போகுது, என்னோட தேளை தேடி ஓடுறாங்க எல்லோரும். இந்த பொம்பளை அப்படியே கிடந்து 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 இந்த பொயத்தை வாசிக்காது, அந்த ஒரு பொயற்றி ஒரு கற்பனை எழுதியிருக்காது. என்ன பிரச்சனைன்னு பாருங்க, சபப தேடி போகிறோம், கிளாஸ் விழுந்த உடனே புள்ளை கேசுறோம், ஒழுங்க பார்த்து போறலையாண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பிள்ளைக்கு கிளாஸ் விழுந்தாமல் பிரச்சனை என்ன அறியலாம், என்ன அது அல்லாட ஏற்பாடு என்ற விஷயத்தை நீங்கள் அவடத்தை சொல்லியிருந்தால், அந்த பிள்ளைக்கு குழந்தை பருவத்திலே கலாக்கதிர் சம்பந்தமான தெளிவான ஒரு அகீதா ஊட்டப்பட்டிருக்குமா இல்லையா, ஊட்டப்பட்டிருக்கு. ஒழுங்கா போக தெரியாது, அந்த சபப அந்த பிள்ளை காட்டி ஏசுறோம், அந்த பிள்ளையும் சபபை நம்பி 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 வளர்க்கப்படுது, அல்லாஹ்வில் இருக்க நம்பிக்கை பலவீனப்படுது. ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹும்ம லாமானி அலிமாவு தெய்த், அல்லாஹு தாலா ஒரு சமூகத்துக்கு கொண்டு கொடுத்த நினைச்சா ஆறலையும் தடுக்கலாது, அல்லாஹு தாலா ஒரு சமூகத்துக்கு கொண்டு எடுக்க நினைச்சால் அதையும் மாறலையும் செய்யலாது, கொடுக்கவும் இயலாது என்ற தியரிய கோட்பாட்டை மிக உறுதியாக நம்பிய சமூகம் நாங்கள். எங்களுக்கு நடக்க எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நடக்குது என்ற விஷயத்தை உறுதியாக நம்புகிற சமூகம் நாங்கள். அதான் எங்களுக்கு அல்லாஹு தஆலா சோதித்தால் அது எங்களுடைய அல்லாஹ் அன்பிலாம் சோதிக்கார் என்று நம்புகிற சமூகம் நாங்கள். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் முள்ளு குத்தினாலும் கூட அல்லாஹ்ட நன்மை இருக்கணும்னு நம்புகிற சமூகம், மிக பலமுள்ள ஒரு சமூகமாக நாங்கள் வாழ வேண்டும். இந்த ஈமான் உறுதிப்படுத்த வேண்டும். சோதனைகள் கஷ்டங்கள் வரக்கூட சந்தோஷங்கள் அதிகரித்து கொண்டே போக வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் வாழப்பழக வேண்டும். அல்லாஹ்வுடைய சோதனையில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருந்து மிக தெளிவாக பயணிக்க வேண்டும். அந்த தெளிவோடே நாங்கள் என்ன செய்யணும், மரணிக்க வேண்டும் என்ற துஆவோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.